அன்புள்ள நண்பர்களே, பனானா ஸ்மூத்தி அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை நாலே நிமிஷத்தில் வீட்டில் நாமளே தயாரித்து குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி கோவை ஹீலர் மதிவாணன் குழுவைச் சேர்ந்த திருமதி ரேவதி அவர்கள் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு. பனானா ஸ்மூத்தி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பால் 300 ml, பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கியது 5, தேன் அல்லது பனங்கற்கண்டு பொடி, தேன் என்றால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது நட்ஸு எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இதில் நிலக்கடலை, கருப்பு திராட்சை, பிஸ்தா, அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாமே 30-30 கிராம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் கம்மி வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. 2 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம தற்கால உணவு வகையான குழந்தை உணவுகளில் ஸ்மூத்தி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பனானா மற்றும் நட் ஸ்மூத்தி செய்ய போகிறோம். நிறைய வகையான ஸ்மூத்திஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் பனானா அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஏன் வாழைப்பழம்னா, நிறைய குழந்தைகள் இந்த மோஷன் ப்ராப்ளம்னால தவிக்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வாழைப்பழம் ரொம்ப தேவையானது. அது வந்து நிறைய பேர் அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப கனிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தொடவே மாட்டாங்க. அதனால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டாவது அவங்க வயிற்றுக்குள்ளே எப்படியாவது போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால கொண்டு வந்தது தான் இந்த ஸ்மூதி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போது காலையில் சாப்பிடாமல் போனாங்கன்னா அதனோட விளைவுகள் என்னென்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது வந்து அது ஹெல்த்தியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரெண்டாவது வந்து அவங்கள வந்து ஈஸியாகவும் நம்மளால் சாப்பிட வைக்க முடியும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இந்த நட்ஸு முதல்ல நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் நான் உள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் கலந்ததை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட குறைய பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் இப்போ நல்லா பொடி பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபைன் கிரைன் பண்ணலை. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபைனாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து இன்னைக்கு கிரன்ச்சியாக பண்ணுறதுனால கொஞ்சம் நறு நறந்தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஹனி வேணும்னா ஹனி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பனங்கற்கண்டு பொடி போட போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கூட குறைய இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பனங்கற்கண்டு ஆல்ரெடி பொடி பண்ணதுனால நான் டைரெக்டாக பால் ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம தேவையான பாலை ஊற்றிருக்கோம், இப்போ அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த வீடியோ, இந்த வீடியோ 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2018 கோயம்புத்தூரில் நிஸ்டே அப்படிங்கிற என்னுடைய சென்டரில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு நாள் நிகழ்வு, 42 பொருள், வீட்டில் பயன்படுத்தும் எல்லா முக்கியமான பொருள்கள் 42 பொருளை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறது அப்படிங்கிற வகுப்பு. அந்த வகுப்பில் இருக்கிற இந்த ஒரு பொருளை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தினமும் ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் தொடர்ந்து 40 நாள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைங்க, எனக்கு அந்த 42 வீடியோவும் தனியாக கொரியரில் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், ஃபோன் பண்ணிங்கன்னா கொரியரில் வீட்டுக்கு வரும். 9629032767. புத்தகம் கூட ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆயிரும். புத்தகம் வாங்கிக்கிங்க, வீடியோ வாங்கிக்கிங்க, இல்லை யூடியூப்பில்
42 வீடியோவையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். 42 பொருளும் மிக அருமையான, வீட்டுக்கு உபயோகப்படுற நல்ல பொருள். இது தற்சார்பு வாழ்க்கையின் ஒரு முதல் படி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். சுகப்பிரசவம் ஒரு வரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் நிகழ்வு கோயம்புத்தூர்லேயும் பல்வேறு ஊர்களையும் நாடுகள்லையும் நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா மருத்துவமனைக்கே போகாமல் வீட்லேயே பிரசவம் பெற்றுக்கிறது எப்படி, தொப்புள் கொடியை கட் பண்ணாமல் எப்படி வளர்க்குறது, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படும். இது ஆண்களுக்கும் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருந்தால் 8870666 9666 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புக் பண்ணிவிட்டு வாங்க, பிரயோஜனமாக இருக்கும்.